இனிய தமிழ் மக்களே வணக்கம். ட்ரூ கோல்ட் அன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு ட்ரூகோல் நேயர்களே, இன்றைக்கி ஏசி சர்வீஸை நம்ம வீட்லேயே நம்மளே சொந்தமாக செஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளையை மெயினாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மெயின் ஆஃப் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த லாக்கை ரெண்டு சைடும் கையால் இழுத்திங்க அப்படின்னா வந்துடும். இதை ஓப்பன் பண்ணி விட்டு கீழே உள்ளே இருக்கிற ஃபில்டர் பாருங்கள், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. மேல் பக்கம் எல்லாமே டஸ்ட்டு ஓவராக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அதையும் கழட்டி எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டர் வந்து எடுக்கிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ரஃபாக ஹேண்டில் பண்ணாதீங்க, அப்படி சாஃப்டாக எடுத்துக்குங்க. இப்போ அதை வந்து இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ அதே போல் அந்த ஃபில்டரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஃபில்டரையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அதையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மேல் பக்கம் டஸ்ட் இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ இந்த லீஃபை நம்ம கழட்டுறோம். கீழே இருக்கக்கூடிய லீஃபு இரண்டு லீஃபையும் கழட்டி எடுத்துக்கலாம். அது ஃப்ளெக்சபிளாக தான் இருக்கும். அது லைட்டாக தள்ளி விட்டு எடுத்துக்குங்க லாக்கை. அந்த லாக் உடஞ்சிருப்போது அது வந்து காஸ்ட்லியாக போயிடும். மாற்றணும் லீஃபு ஃபுல்லாக. ஆகையினால் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ லீஃபை கழட்டியாச்சு. கழட்டின வசத்தில் நம்ம மாட்டணுங்கிறத அது ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இப்போது இந்த குச்சியால் தட்டக்கூடாது. மெயினாக அந்த ஃபில்டரை தட்டினீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கால் இருக்கிறனால அதில் கட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் தான் நம்ம வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா இது போல் ஷூ பாலிஷ் போடுற ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் விளிம்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாது. இப்போ பாருங்கள், இந்த கார்னர்ஸில் இருக்கிற இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். இந்த ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த மேல் கவரை கழட்டாமையே இது மாதிரி க்ளீன் பண்ணிக்க முடியும் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை. இப்போ அது இல்லாமல் இப்போ மேல் பக்கம் வலை இருக்குது, அந்த இதை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம்னா இன்னும் 100% நம்ம கிளியராக அதை வந்து க்ளீன் பண்ண முடியும். அதனால் நம்ம அதை கழட்டுறோம். பாருங்கள், இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கழட்ட வேண்டியது இருக்கும். இப்போ அதை ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மே நோக்கி லைட்டாக தூக்கணும் அப்படின்னா அது கலண்டுக்கும். அது பத்திரமாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஏசியில் எவ்வளவு டஸ்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே நாம் க்ளீன் பண்ணணும். ஆனால் அழுத்தி துடைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பிகள் நேர் நேர் கோட்டில் இருக்கும், அது வளையக்கூடாது. அது வளைஞ்சாலும் நாம் ஒரு ஊசியால் வந்து அதை நேர் பண்ணிக்கணும். நம்ம அது வளையாத அளவுக்கு ப்ரெஷரில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எதுவும் வளையாது. மேலிருந்து கீழ் நோக்கின வாய்க்கில் அதை தள்ளி விடுங்க ப்ரெஷரில். அப்படி தான் நம்ம அந்த பொசிஷனில் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும் டஸ்ட்டை. இப்போ பாருங்கள், இந்த பகுதி எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் இந்த கவரை கழட்டணும். இப்போ எலி ஏதாவது நமக்கு அதில் உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இறந்து மாட்டிக்கிச்சுன்னா துர்நாற்று வரும். அதையும் இது போல் கழட்டி அதை பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த கம்பியால் வந்து நேர் நேராக நம்ம வந்து ஒரு ஊசியை வச்சு எடுத்து விடுறோம். மடங்கின பகுதியாக இது முன்னமே மடங்கியிருந்த பகுதி. அதனால தான் அதை வந்து இப்போ எடுத்து விடலான்ட்டு நம்ம வந்து கழட்டி பார்த்ததுனால தெரிஞ்சது. இப்போ எடுத்து விட்றோம். அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ தான் ஏசியில் காற்று நல்லா வரும். இதை பாருங்கள், இந்த மேல் டாப்ஸ் இதெல்லாம் வந்து தண்ணியிலேயே கழுவிக்கலாம். இப்போ எல்லாம் கழுவி காய வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதாங்க சென்சாரு. நமக்கு ஆட்டோ கூலிங் ஆனதையும் அது வந்து கட் ஆகும், கூலிங் குறைஞ்சதையும் ஆன் ஆகும். அதுக்கு இந்த ஆட்டோ சென்சார் வந்து முக்கியமான ஒன்று. அதை நம்ம அந்த இடத்துல பொருத்தி வச்சிட்றோம். இப்போ அதை ஃபிட் பண்ணுறோம். மேலே முதல்ல கவரை சரி விட்டு இப்போ கீழே நோக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் உட்காந்துக்கும். இப்போ ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் வச்சிடலாம். இதை டைட் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா ஸ்க்ரூ டிரைவரால் டைட் வச்சுக்கிறோம். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபில்டரை, அந்த ஸ்க்ரீன் ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அதை நாம் வந்து பொருத்திக்கலாம். இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்க்ரீன் ஃபில்டரை அதை வந்து பொருத்திக்கிங்க. இதை மட்டும் ஒரு டைம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி ரொம்ப நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் படியும். அதுக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சுத்தமாகிக்கும். இப்போ மேல் கவரை நம்ம போடுறோம். மேலே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு கீழே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உட்காந்துக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து லீப் ரெண்டையும் மாட்டுறோம். அது எந்த பொசிஷனில் இருந்து கழட்டினீங்களோ அதே பொசிஷனில் மாட்டிக்கிங்க. அப்போ தான் நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது அது வந்து சரியான பொசிஷனில் இருந்து நமக்கு காற்று வெளியே வரக்கான இதை கொடுக்கும். இவ்வளோதாங்க, ஏசி க்ளீன் பண்ணியாச்சு, சர்வீஸ் முடிஞ்சது.
இப்போ ஏசி ஆன் பண்ணிக்கங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்தமான வீடியோவாக இருக்கலாம். அதற்காக ட்ரூகோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.